மேக்ஸில் வந்து 25 out of 25 எடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி மெரிட்டில் வந்து வேலை வாங்குறதும், நம்ம குறுக்கொல்லியில் காசு கொடுத்து வேலை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறதும், இந்த ஷார்ட்கட் வச்சு ப்ரிப்பேர் இது பண்ணலாம் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான். என்னென்னா, ஒரு பசில் இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணிட்டு தான் எனக்கு அடுத்த மைண்டு போகணும், அப்படி ஒரு மைண்ட் செட் உள்ளோம். ஸோ நான் மேக்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறப்போ, இந்த ஒரு ஸ்கொயரோட சுற்றளவு கேட்குறோம் அப்படின்னா, சுற்றி வந்தால் சுற்றளவு, ஒரு பக்கத்தோட இது வந்து ஏன்னு சொல்லுவோம், அப்போ சுற்றி வந்தால் 4 ஏ, அவ்வளோதான். இது சிம்பிள், இதை நம்ம மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஷார்ட்கட்டு ஃபாலோ பண்ணுற பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, டைம் சேவ் ஆகும், டைம் சேவ் ஆகி நான் வேறு ஜிஎஸ்சில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மென்ஸ்ட்ரேஷனில் வந்து வால்யூமில் வந்து ஃப்ரஸ்டம்னு ஒரு இது இருக்கும், அந்த கோனோட ஃப்ரஸ்டம் வந்து அந்த டாப்பிக்கை வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. குரூப் 2 குரூப் 1 வந்து என்னால் 25 out of 25 மேக்ஸ் போட முடிஞ்சுது, பட் குரூப் 4 என்னால் போட முடியல. இந்த 2 எக்ஸாமில் ஏன் போட்டேன், ஏன் இந்த எக்ஸாமில் போட முடியலை அப்படிங்கிறது ஒரு கம்பேரிசன் பார்த்தோம்னா, யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு இனிய வணக்கம். என்னுடைய பெயர் ரஞ்சித். நான் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவன். இந்த நடந்து முடிந்த குரூப் 4 மயிலாடுதுறை மாவட்ட விஏஓ பணி தேர்வு செஞ்சுருக்கேன். இதற்காக நான் வந்து பெரிய அளவில் வந்து எதுவும் செலவுலாம் நான் எதுவும் பண்ணல, என்னுடைய சொந்த முயற்சியும் மணிமொழியன் சார் ஏபிஜே அப்துல் கலாம் பயிற்சி மைய இலவச பயிற்சி மையத்தை நான் நல்லா பயன்படுத்தி கொண்டதும் என்னுடைய நண்பர்களோட உதவினாலையும் நான் வந்து ஓரளவு இந்த இது கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. மேக்ஸ் அப்படின்ற வரப்போ எல்லாருக்குமே வந்து ஸ்கூல்லேருந்தே வந்து இந்த மேக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து நிறைய பசங்களுக்கு வந்து பிடிக்காத சப்ஜெக்டாக இருக்கும். எனக்கு வந்து அப்படி இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் மேக்ஸில் வந்து நான் இன்ட்ரெஸ்டடான ஒரு ஆள். என்னென்னா, ஒரு பசில் இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணிட்டு தான் எனக்கு அடுத்த மைண்டு போகணும், அப்படி ஒரு மைண்ட் செட் உள்ளோம். ஸோ நான் மேக்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிலபஸில் உள்ள டாப்பிக்கை எடுத்துக்கிறேன். மென்சுரேஷன் அப்படின்னு இருக்குன்னா மென்சுரேஷன் ஏரியா வால்யூம், இந்த ஏரியா வால்யூமில் ஏரியாவுக்குள்ளே என்னென்ன இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்கா, ஸ்கொயர் இருக்கா, இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபார்முலாவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மனப்பாடம் பண்ணாமல் ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்றத நான் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறேன். இப்போது சுற்றளவு கேட்குறான் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்கொயரோட சுற்றளவு கேட்குறோம் அப்படின்னா, சுற்றி வந்தால் சுற்றளவு, ஒரு பக்கத்தோட இது வந்து ஏன்னு சொல்லுவோம், அப்போ சுற்றி வந்தால் 4 ஏ, அவ்வளோதான். இது சிம்பிள், இதை நம்ம மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்படி வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறப்போ நம்ம ஃபார்முலாவே மறந்துட்டாலும், நம்ம எக்ஸாம் சமயத்தில் நம்மளுக்கு எல்லா ஃபார்முலாவும் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. நம்ம வேறு ஃபார்முலா கூட எடுத்து எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம ஃபார்முலாவை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்மளே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அந்த ஃபார்முலாவை. ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்க டக்குன்னு நம்ம எப்படியோ கண்டிப்பாக ஃபார்முலா படிச்சுட்டு தான் போயிருப்போம். அந்த ரீகால் பண்ணுற இது தான், அந்த ரீகால் பண்ணுறது மைண்ட் வந்து நம்ம அந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு நம்மளா ஒரு டெரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா ரீகால் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மேக்ஸில் வந்துட்டு எல்லா பீப்புளும் நிறைய பீப்புள் பண்ணுற தப்பு, நானும் பண்ண தப்பு என்னென்னா, ஷார்ட்கட் வந்து போட்டால் ஈஸியாக சீக்கிரம் போட்டுடலாமே, டைம் சேவ் ஆகும், அதுதான் ஷார்ட்கட்டு என்ன சொல்லுவாங்க, ஷார்ட்கட்டு ஃபாலோ பண்ணுற பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, டைம் சேவ் ஆகும், டைம் சேவ் ஆகி நான் வேறு ஜிஎஸ்சில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா நேரமும் ஷார்ட்கட் வந்து கை கொடுக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிதலோடு படிக்கணும், நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம எடுத்துக்கிறதும், நம்ம ஒரு ஷார்ட்கட் மூலமாக ஒரு குறுக்கு வழி மூலமாக எந்த ஒரு விஷயத்தை அணுகிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் தான். இப்போது இது எப்படின்னா நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நம்ம இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி மெரிட்டில் வந்து வேலை வாங்குறதும், நம்ம குறுக்கு வழியில் காசு கொடுத்து வேலை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறதும், இந்த ஷார்ட்கட்டு வச்சு ப்ரிப்பேர் இது பண்ணலாம் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான். நான் இந்த ஷார்ட்கட்டில் இப்படி போட்டுருவேன், இந்த ஷார்ட்கட்டில் வச்சு நான் இவ்வளோ போடுறதுனால நான் இவ்வளோ டைம் சேவ் ஆகுது அப்படிங்கிறது வேணாம். ஏன்னா ஒவ்வொரு ஒரு டாப்பிக்கையும் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண நீங்களே வந்து குவஷனை பார்த்த வேகத்துக்கு இதுக்கு இதுதான் ஆன்சரு அப்படின்றது உங்கள் மைண்ட்லேயே ஓடும். மைண்டில் ஓடுறப்போ ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு குவஷனை அடிச்சுட்டு வந்துடலாம். அப்படி இல்லையா, அப்படி இல்லைன்னா நீங்கள் போட்டு பார்த்து கூட இது பண்ணிட்டு வரலாம். ஷார்ட்கட் தேடி ஓடுற நேரத்தில் நம்ம அதை புரிஞ்சு படித்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடலாம்.
என்னென்னா ஷார்ட்கட், நீங்கள் ஷார்ட்கட் ஷார்ட்கட்னு போகிறப்போ நீங்கள் அந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதற்கு அந்த சமயத்தை நீங்கள் அந்த டைமை நீங்கள் வந்து ஃபார்முலாவுக்கு மனப்படம் பண்ணுறதுக்கோ, இல்லை ஃபார்முலா எப்படி வந்தது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கோ, இல்லை வேறு ஏதாவது கொஷின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா ஷார்ட்கட் வந்து எப்பயுமே வந்து சில நேரத்தில் ரொம்ப 90% கை கொடுக்காது, ஒரு 10% ஆன இடத்துல கை கொடுக்கலாம். பட் வந்து அதையே நம்பி வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை நம்பி எழுதிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து மேக்ஸில் வந்து ஸ்கோர் பண்ண முடில, மேக்ஸே எனக்கு வரல அப்படின்னு வருத்தப்படுறது, அதனால் வந்து நிறைய வாய்ப்புகளை தவற விடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம்தான். என் தவறான கருத்து வந்து உள்ளே வர ஃப்ரெஷர்ஸ் கிட்டே என்ன இருக்குன்னா, ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏ இதென்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்க, இந்த இது பண்ணு, இப்படி ஷார்ட்கட்டில் போடு, இந்த மாதிரியான இது இப்போ ஷார்ட்கட் ப்ரிப்பர் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பசங்களும் நாமளும் என்ன பண்ணுவோம், இப்படி போட்டால் ஈஸி, டைம் சேவ் ஆகுது அப்படின்ற, அது வந்து எப்போதுமே கை கொடுக்காது. ஏன்னா ஒரு மார்க்கில் எல்லாத்தையும் விட்டவங்களும் இருக்காங்க, ஒரு மார்க்கில் வந்து போஸ்டிங்கை விட்டுட்டு வாய்ப்பு கிடைக்காதவங்களும் இருக்காங்க. ஸோ ஒரு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கிறது எப்போ வரும்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ வந்து ஒரு மார்க்கில் ஒரு கொஷினை நீங்கள் வந்து விடுறதுனால 2-3 வருஷம் உங்களுக்கு வந்து அடுத்த எக்ஸாமுக்கான ஒரு கேப் விழுவுது. நம்ம கேப் விழ விழ நம்மளுக்குள்ளே ஒரு அலட்சியம் வந்துடும், திரும்ப நம்ம அதே தப்பை தான் நம்ம போய் பண்ணுவோம். நம்ம தப்பு எங்கே பண்ணுறோம் அப்படிங்கிறத ரெக்டிஃபை பண்ணணும். ஷார்ட்கட் அப்படிங்கிறது தயவு செஞ்சு யாருமே ஃபாலோ பண்ணாதீங்க. நான் எழுதின 3 எக்ஸாமில் குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 எழுதுறேன். இந்த 3 எக்ஸாமில் குரூப் 2 குரூப் 1 வந்து என்னால் 25 out of 25 மேக்ஸ் போட முடிஞ்சுது. பட் குரூப் 4 என்னால் போட முடியல. என்ன அப்படின்னா, மேக்ஸில் இந்த 25 out of 25 இந்த 2 எக்ஸாமில் ஏன் போட்டேன், ஏன் இந்த எக்ஸாமில் போட முடியலை அப்படிங்கிறது ஒரு கம்பேரிசன் பார்த்தோம்னா, 2 எக்ஸாமுக்கும் நல்லா நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், இந்த எக்ஸாமுக்கு நான் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணலை. ஏன்னா எனக்கு அதுக்குள்ளே வந்து ஒரு அலட்சியம் இருந்தது, குரூப் 4 தானே அடிச்சிடலாம், மேக்ஸ்லாம் ஈஸியாக தான் கேட்பாங்க. பட் அங்கே மேக்ஸில் தான் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சாங்க, எந்த கொஷின் பேப்பர் எடுத்தாலும் ஒரு சர்ப்ரைஸ் கொஷின் கண்டிப்பாக மேக்ஸ்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ் கொஷினாவது இருக்கும். அந்த ஒரு சர்ப்ரைஸ் கொஷினை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா, அந்த ஒரு ஒரு சர்ப்ரைஸ் கொஷின்ஸும் ஒரு 30 கொஷின் பேப்பரில் பார்த்தோன்னா 30 சர்ப்ரைஸ் கொஷின்ஸ் ஆகிடும். அந்த 30 சர்ப்ரைஸ் கொஷின்ஸும் நம்ம வந்து அந்த நேரத்தில் எப்படி லாஜிக்கலாக திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று. அந்த லாஜிக்கலாக நம்மளால் திங்க் பண்ண முடியலையா, அப்போ நம்ம வெளி சோர்ஸ் ஏதாவது நம்ம யூடியூப்பில் இந்த எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தேடி பார்த்தோம்னா, ஓ இப்படி தான் சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு அது அப்படியே ஆள் மனசில் பதிஞ்சிரும். ஸோ நம்ம அந்த லாஜிக்கலாக அந்த நேரத்தில் திங்க் பண்ணுற எபிலிட்டியை வந்து நம்ம அதிகமாக்கிக்கணும். மேக்ஸில் வந்து 25 out of 25 எடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸ்கூல் புக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குன்னா, ஸ்கூல் புக்கில் உள்ள சம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபார்முலாலாம் எப்படி வந்துச்சுன்ட்டு ஒரு டெரிவேஷன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, யூடியூப்பில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குற இதெல்லாம் இருக்காங்க, நிறைய ஸ்கூல்ஸ்லாம் வந்து அவங்க டீச்சர்ஸை வச்சு எடுத்தாங்க. ஸோ அதை நான் வந்து பார்ப்பேன், அதை பார்த்து இந்த இது இப்படி தான் வந்து அவங்க வந்து அவங்க ஸ்கூல் பசங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப கீழே இறங்கி சொல்லுவாங்க. ஸோ அதை நான் ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக நான் பார்க்குறப்போ எனக்கு ஈஸியாக ரொம்ப புரியும். அதை நான் வந்துட்டு அது என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் மேக்ஸோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது. அது என்ன எப்படி வந்து அந்த ஃபார்முலா வந்தது, எப்படி டெரைவ் பண்ணாங்க, அதெல்லாம் ஒன்று. அடுத்து என்னன்னா, அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ண கொஷின்ஸை வந்து நானே வந்து ஸ்கூல் புக்ஸில் சால்வ் பண்ணி பார்ப்பேன். சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் வருதா, ஆன்சர் வந்ததுன்னா ஓகே நம்ம நல்ல இதில் தான் போயிட்டுருக்கோம், ஆன்சர் வரலையா ஏன் இது நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணி அடிக்க முடில, ஏன் இதை வந்து இந்த கொஷின்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஒரு கொஷின் இருக்குது மென்சுரேஷன்லாம் பார்த்தோம்னா, அளவியெல்லாம் பார்த்தோம்னா கொஷினே ஒரு வந்து 4 வரை 5 வரைக்கும் இருக்கும், அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு குதிரையை வந்து நாங்கள் ஒரு ஓரத்தில் கட்டி போட்டிருக்கோம், ஒரு ரெக்டாங்கிளான ஒரு
வயல்வெளியில் நாங்கள் வந்து ஒரு ஓரத்தில் கட்டி போட்டிருக்கோம், அது எந்த அளவுக்கு மேயும், அந்த குதிரையோட கயரோட ரேடியஸ் வந்து இவ்வளோ தூரம் அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மூலையில் கட்டி போட்டிருக்காங்க. இந்த இதெல்லாம் நம்ம வந்து லாஜிக்கலாக அந்த நேரத்தில் திங்க் பண்ணி ரெக்டாங்கிள் ஓரத்தில் நம்ம ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி அந்த ஆர்க்கை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கூல் புக்ஸ் உதவும். இந்த மாதிரியான கான்செப்சுவல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் நிறையா இருக்குது. இந்த ஸ்கூல் புக்ஸை நான் ஃபஸ்ட்டு, நான் செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்கூல் புக்ஸு. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து கண்டிப்பாக அடித்து பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அடித்து பார்க்குறோம். எப்போ நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அடித்து பார்க்கணும்னு சொல்கிறேன்னா, எல்லா சில மேக்ஸில் உள்ள எல்லா டாபிக்ஸையும் நான் கவர் பண்ணிட்டேன், எல்லா டாபிக்ஸையும் நான் கவர் பண்ணிவிட்டு ஓரளவு ஃபார்முலாஸ்லாம் நான் மைண்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம அடுத்து இதுக்கு போகலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எப்படியும் எல்லா டாபிக்ஸ்லேருந்து தான் மிக்சராக தான் கேட்க போகிறாங்க. அப்படி கேட்குறப்போ எப்படியும் ஒரு கண்டிப்பாக நிறைய கொஷின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். எப்படியும் ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு அட்டன் பண்ண முடியாத மாதிரியான கொஷின்ஸ்லாம் இருக்கும். சில எக்ஸாம்ஸில் நிறைய 5-6 கொஷின் கூட நம்ம அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ்க்கான இது நம்ம எப்போ எங்கே நிறைய தவறுகள் மேக்ஸில் வந்து நிறைய தவறு பண்ணுவோம். எடுத்தோடனே அந்த தவறுகள் நிறையா பண்ணுறப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இந்த தவறு பண்ணோம், நம்ம எக்ஸாமில் இந்த தவறு பண்ணக்கூடாது, நம்ம ஆள் மனசில் பதிஞ்சிடும். நம்ம அப்படி எக்ஸாம்ஸ்க்கு போகிறப்போ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணிடலாம். அண்டு மேக்ஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் டைம் சேவிங்கான சப்ஜெக்டும் அதுதான். 25 கொஷினை நான் வந்து ஒரு மணி நேரம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப தவறான விஷயம். 25 கொஷினை நான் 25 நிமிஷம் அல்லது அரை மணி நேரத்துக்குள்ளே நான் முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு இதோடு போனோம்னா நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரியான சில ஷார்ட்கட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் பிளைண்டாக ஷார்ட்கட்ஸ் போடுறது, பிளைண்டாக நம்ம அதை மட்டுமே நம்பக்கூடாது. இது அதுமாரி வந்து சில டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம்னா மென்சுரேஷனில் வந்து வால்யூமில் வந்து ஃப்ரஸ்டம்னு ஒரு இது இருக்கும். அந்த கோனோட ஃப்ரஸ்டம் வந்து அந்த டாப்பிக்கை வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த கொஷின்ஸும் ரொம்ப ரேராக கேட்குறான், எக்ஸாம்ஸில் ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து டாப்பிக்ஸ் இது ஃபார்முலாஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு ஒரு பயத்தினாலேயே அதை வந்து அணுக மாட்டாங்க. அதை வந்து அது மிகப்பெரிய தவறு. அப்படி ஃபார்முலா வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியலனாலும் எப்படியாவது அதை மனப்பாடம் பண்ணிடுங்க. மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு 2-3 கொஷின்ஸ்லாம் அதை அட்டன் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் கொஷின்ஸ்லாம் நிறைய வந்து மேக்ஸில் வந்து வரும். அந்த மேக்ஸில் வரக்கூடிய அந்த ப்ராக்டிக்கல் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம வந்து அந்த இடத்துல எப்படி வந்து திங்க் பண்ணி பார்க்கணும், லாஜிக்கலாக திங்க் பண்ணணும் அப்படிங்கிற எபிலிட்டியை நம்ம வளர்த்துக்கணும். அந்த எபிலிட்டியை வளர்த்துக்காமலே நம்ம வந்து மேக்ஸ்னால் இப்படி தான் ஷார்ட்கட்ஸ் தான் போய் போட்டு தான் நான் போவேன் அப்படின்னு நம்ம போனீங்கன்னா அங்கே லாஜிக்கல் திங்கிங்கே உங்களுக்கு வராது. அந்த லாஜிக்கல் திங்கிங் இருந்தால் தான் நீங்கள் ஒரு மற்ற ஆஸ்பிரன்ஸோட ஒரு எட்ஜு காட்ட முடியும். 20 போடுற ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் 25 போடணும் அப்படின்னா அந்த லாஜிக்கல் திங்கிங் எபிலிட்டியை நம்ம வளர்த்துக்கணும். Jump.